ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வா உயிர் நியூ ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இப்படி கூட்டிட்டு வந்து இப்போ நிற்க வச்சுருக்கீங்களே, வேலைக்கு போகலாம. சரியா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்லை. எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி சுற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வேலைக்கு போகிறது இல்லையா? உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கள் அம்மா நேரத்துக்கு உங்கள் நம்பர் என்கிட்ட வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படியே வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் அப்படியே கம்மனே இருக்கீங்க. எல்லாத்துக்கு முன்னாடி இங்கே வா, இங்கே வாங்கிட்டுருக்கீங்க. எப்படி வர முடியும் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ என்ன நீ சொன்னால் நான் உடனே செய்வேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உனக்காக செய்வேன் அப்படின்னு. நீ கேட்ட ஃபோட்டோஷூட் பண்ணோம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுனா சும்மா கொண்டாட்டி புருஷன் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்போவே ஃபோட்டோஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன், சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி, நல்லா இருக்குல்ல? ம், போகணும் இன்னொரு இடத்துக்கு. ஒரு நல்ல இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், போகலாம் வா. அதை சொன்னதான் என்ன, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, சொல்லிட்டேன் அப்படின்ட்டுருக்கோம். அப்படின்னா இல்லை, சர்ப்ரைஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்குறாங்க சர்ப்ரைஸ். என்ன பண்ணிட்டுருக்க? இது என்ன இடம், இவ்வளோ ஃப்ளவராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளேஸ். எனக்கு அதிகம் நேச்சுரல் பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து அழகான தேவதை அப்படி பாட்டு பாடிட்டு நம்ம மயக்க பார்க்குறியா? ஆமாம், உன்னை மயக்க வந்தால் பார்க்குறாங்களா? பேசாமல் கம்மியாக இருப்பியா? இந்த உனக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தேன், உனக்கு நிறைய நேச்சுரல் ஃபோட்டோ நிறைய எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதுதான் உனக்கு நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் உனக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லா இருக்குல்ல? இப்போ பைத்தியம் என்ற அடுத்து மெண்டல்ன்ற வரல. இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாசம் வந்தால் ஓவராக கொஞ்சுவாங்கன்னு இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது இப்போ தான் நேரில் பார்க்குறேன். மாமாவா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். ஓ, காமெடியா? சரி சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே, போதும் ஃபோட்டோஷூட். நான் ஆஃபீஸ் கிளம்பின டைம் இல்லை. நானே ஏற்கனவே பர்மிஷன் நிறையா, இப்போ நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக பர்மிஷன் போட்டேன். இப்போ எனக்கு ஓவராக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா மேனேஜராக இருந்தாலும் நினச்ச நேரத்தில் போயிட்டு நினச்ச நேரத்தில் வர முடியாதுல்ல. நிறையா அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது, நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ரொமான்ஸ் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் கொஞ்சம் ஒர்க்கை பார்க்குறேன், சரிங்களா? வாரா? ரொமான்ஸு? சரி சரி, இன்னும் ரொமான்ஸே பண்ணலை, அதுக்குள்ளே ஓடுறேன்ற. சரி, பேசிக்கிறோண்ணே. எனக்கு ஒரே ஒரு போகிறதே போகிற.
இதான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கல, அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பாய், நான் போயிட்டு வரேன். ஏய் என்ன இப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறமே ஆனா எல்லாமே. ஆமா, இப்ப நான் எதுவுமே கிடையாது. ஆஹா, நான் கிளம்புறேன். எப்பா இன்னும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலே இப்பதான் உங்களாம் தோணும் போல. பாய் பாய். ஏய் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி கொந்தளிக்கிற? ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். என் வாழ்க்கை இப்படியே கனவா நினைச்சு நினைச்சு முடிஞ்சிருச்சு. என்ன பண்றது, அணுவுக்கு நிச்சயதார்த்தமே ஆக போகுது. அவளை நினைக்கிற தப்பு, இனிமே நினைக்காம இருக்க வேண்டியதுதான்.